இரண்டு மனு உங்களிடத்தில் கேட்கிறேன். கிராமத்தில் பார்த்திருக்கிறீங்களா, விவசாயிகள் அந்த கிராமத்து மக்கள் பொதுமக்கள் ஒரு மனு எழுதுவார்கள். அந்த மனு தான் இங்க சொல்ற, அது அரசியல் தலைவர்களுக்கு எழுதப்படுகிற மனு. ஒரு பேப்பர்ல கலெக்டர்கள் அற்ற ஐயா எங்கள் கிராமத்துல இந்த வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, மேல் நீர் தேக்க தொட்டி இல்ல, புது கழிப்பிடம் இல்ல, பஸ் வசதி இல்ல, உள்ள என்ன எழுதணுமோ தேவைகள் என்ன வேணும் அந்த மனுவில் என்ன வேணும்னு பாயிண்ட் 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 எழுதி இதெல்லாம் எங்களுக்கு செய்து தரும்படி கிராம மக்களாகிய நாங்கள் உங்களை கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம் அப்படி எழுதி வீட்டுக்கு ஒருவர் அதுல கையெழுத்திட்டு அது வந்து கிராம தலைவருக்கு போயிட்டு அவர்கிட்ட இருந்து ஆர்ஐ கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து தாசில்தார் கிட்ட போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து கலெக்டருக்கு போகும். அதுக்கு பிறகு அவங்க வந்து பார்த்து என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இது மனு. அதே போல இங்க ஜெபம் என்ற மனு. அந்த மனுவுக்கும் இந்த மனுவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த மனு எது வேண்டாம், பொதுவா மனுல எது வேண்டும், ஆனா இவர் சொல்றாரு எது எனக்கு வேண்டான்ற. எல்லாம் எடுத்து வச்சுங்க, இரண்டு மனு உங்களிடத்தில் கேட்கிறேன், இரண்டு முக்கியமான ஜப விண்ணப்பத்தை உங்களிடத்திலே நான் வைக்கிறேன். இது இந்த இடத்துல சுருக்கமான ஜப விண்ணப்பம் அர்த்தம். சுருக்கம் சுருக்கமா இருக்கணும். ரெண்டே ரெண்டு பாயிண்ட் பரவாயில்ல, பிரதர் வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஜபம் மட்டும் முடிச்சிடலாம் அப்படி இல்லை. இது அர்த்தம், இந்த இடத்துக்கு அவருடைய வேண்டுதல் ரெண்டு முக்கியமான காரியம். அப்போ சுருக்கம் சுருக்கமா ஜபம் பண்ணா நிறைய காரியத்துக்கு ஜெபிக்கணும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. நம்ம ஆண்டவருக்கு ஒருமே தெரிஞ்சு நினைச்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்க கூடாது. நம்ம தேவை என்ன, நம்முடைய பாரம் என்ன அப்படியே சொல்லு, அவ்வளவுதான். இப்படி பண்ணா நலமா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. உன் பிரச்சனையை சொல்லு, அவர் பார்த்துக் கொள்வார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, நேரடியா டைரக்டா பேசுங்க, ஆண்டவரோடு பேசணும். இப்படி பிரச்சனை இருக்குது ஆண்டவரே.